மாகாணங்களுக்கிடையில் நாளை முதல் பஸ் ரயில் சேவைகள் ஹம்பந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த கப்பலில் எண்ணெய் கசிவு பொது வழங்கப்பட்ட துமிந்த சில்வா பிரதமரை சந்தித்தார் அதிரப்போகும் கொழும்பு எச்சரிக்கையுடன் வந்து தகவல் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு மாங்குளத்தில் காணாமல் போன சிறுவனுக்கு நடந்த அமானுஷ சம்பவம் தடுப்பூசி பெறுவதற்கு இணையதள சேவை அமைச்சு பதவி பெரிதல்ல எதற்கும் தயார் உதய கமன்பில் பதில் ஆகஸ்டில் திறக்கப்படும் பாடசாலை உறுதிபட தெரிவித்து கல்வி அமைச்சர் உங்கள் Save time, trouble, money. Elegiaonline.com. இடையில் பொது போக்குவரத்து சேவையை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலுமாமனுக்குமார் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய சேவை நடவடிக்கைகளை தடையின்றி நடாத்திச் செல்வதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய அந்த சேவைகளுக்காக இடையிலான பொது போக்குவரத்து சேவை இன்று முதல் செயற்படுத்தப்படும் வரையறுக்கப்பட்ட பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இந்த நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்படும் அத்துடன் கடுமையான செயற்பாடுகளின் கீழ் மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்கள் முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவல் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த இடையிலான பயணத் தடை எதிர்வரும் பத்தாம் திகதி மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹம்மந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் உள்ள ஒரு கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துறைமுகத்திற்கு வந்திருந்த வணிகக் கப்பலுக்கு எரிபொருள் நிரப்பும் போது கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலின் பெரிய பரப்பளவில் எண்ணெய் கசிவை காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எண்ணெயை விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்மந்தோட்டை போர்ட் சர்வீசஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ரவி ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த மாதம் எக்ஸ்பிரஸ் என்ற கப்பல் கொழும்புத்துறை முகத்திற்காமையில் தீ விபத்திற்கு உள்ளானது இந்த விபத்தை தொடர்ந்து நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஆமைகள் இருபது டொல்பின்கள் மற்றும் நான்கு திமிங்கலங்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்தார் இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து துமிந்த சில்வா தனது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வா கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சிறப்பு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார் கொலை குற்றத்திற்காக தண்டனை பெற்றவருக்கு பொது மன்னிப்பு வழங்க இலங்கை ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச எடுத்த முடிவை ஐநா மற்றும் மனித உரிமை குழுக்கள் விமர்சித்தன இது சட்டத்தின் ஆட்சியை மதிப்பிற்குட்படுத்துவதாக எச்சரித்தது அரசியல் பழிவாங்கல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு ஜனாதிபதி ஆணைக்குழு துமிந்த சில்வாவை விடுவிக்க என்று பரிந்துரைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக விரைவில் கொழும்பில் இளைஞர்களின் போராட்டம் வெடிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான மயந்த திசா நாயக் எச்சரித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் இதனை அவர் பதிவிட்டிருக்கின்றார் கொழும்பில் நேற்று மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததையொட்டி அவர் அரசாங்கத்துக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் மாவட்ட மட்டத்தில் அரசு அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை ஒருநாள் கொழும்பில் இளைஞர்களை அழைத்து நடாத்தவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் மேலும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கமய நாட்டில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் இதுவரையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மேலும் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மாங்குளம் துடுக்காய் வீதியில் குளிக்கச் சென்ற நிலையில் காணாமல் போன சிறுவன் வீடு திரும்பியுள்ளார் உதயசூரியன் நகர் பகுதியில் வசிக்கும் விஜயகுமார் விதுசனன்று பதினான்கு வயதுடைய சிறுவன் கடந்த பத்தாம் திகதி இரவு முதல் காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் குறித்த சிறுவன் நேற்று மாலை வீடு திரும்பியுள்ளார் இது குறித்து சிறுவன் கருத்து தெரிவிக்கையில் நான் குளிக்க சென்ற வேளை ஜாரோயினைக் கூப்பிட்டது போல் இருந்தது நான் காட்டிற்குள் சென்றுவிட்டேன் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது அதன் பின்னர் கொக்காவில் காட்டுப்பகுதியில் வெளியேறினேன் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது எவ்வாறு காட்டிற்குள் சென்றேன் என்றும் தெரியாது என்று சிறுவன் கூறியுள்ளார் குறித்த காட்டுப்பகுதியில் காட்டு இருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த சிறுவனுக்கு நடந்த அமானுஷ சம்பவம் அப்பகுதியில் பீதியை மேலும் அதிகரித்துள்ளது மேல் மாகாணத்தில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பெறுவதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள அரசாங்கத்தால் இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வேக்சின் கோவிட் நைன்டீன் கவர்மெண்ட் கே என்று இணையதள வழியூடாக தடுப்பூசி பெற விரும்புவோர் முன்பதிவு செய்யலாம் இந்த முன்பதிவு மூலம் பொதுமக்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நேரம் காலம் தடுப்பூசி வகைகள் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தம்முடைய அமைச்சு பதவியை மீள பெற்றுக் கொள்ள அல்லது மாற்றியமைக்க ஜனாதிபதிக்கு பூரண அதிகாரம் காணப்படுவதாகவும் அது குறித்து தான் கவலைப்பட போவதில்லை எனவும் எதிர் மத்திய அமைச்சர் உதயகமன் பில தெரிவித்துள்ளார் தான் அமைச்சு பதவியுடன் அரசாங்கத்துக்கு வரவில்லை எனவும் ஆகவே எப்போது வேண்டுமானாலும் பதவியை கையளிக்க தான் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான ஹங்வெல்ல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் பரிந்துரைக்கமைய ஜனாதிபதி ஒவ்வொரு அமைச்சு பதவியையும் ஈழப்பெறவும் முடியும் அதனை மாற்றியமைக்கவும் முடியும் அந்த வகையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் அமைச்சு பதவியை என்னிடமிருந்து பெற்று வேறு யாருக்காவது வழங்குவதற்கு தீர்மானித்தால் அதற்கு நான் தயார் ஏனெனில் நான் அமைச்சு பதவியுடன் அரசாங்கத்துக்கு வரவில்லை அதனால் எப்போது வேண்டுமானாலும் அதனை வழங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் மேலும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை நான் அமைச்சரவைக்கு தெரிவித்ததால் தான் விலை அதிகரிப்பு இடம்பெற்றதாக அரசாங்கத்திலிருந்து ஜாரும் தெரிவித்ததாக எனக்கு தெரியாது அவ்வாறு ஜாரும் தெரிவித்திருந்தால் அது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனில் அரசாங்கத்தை நடாத்துவது நானல்ல மாறாக ஜனாதிபதியும் அமைச்சரவையுமே என நான் இதுவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போட்ட பின்னர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் பாடசாலைகளை திறப்பதற்கு ஆரம்ப நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் தெரிவித்துள்ளார் நேரேன்பட்டியில் உள்ள ராணுவ வைத்தியசாலையில் நேற்று ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முதற்கட்டமாக செலுத்தும் நடவடிக்கையினை மேற்பார்வை செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்று தடுப்பூசி போடப்படும் மேலும் இந்த திட்டம் நாளை நிறைவடையும் நாட்டில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் உள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோருக்கு ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது பல்வேறு காரணிகளை முன்வைத்து ஒரு சில ஆசிரியர் உள்ள ஆசிரியர்கள் நிகழ்நிலை முறைமையுடான கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளார்கள் வகுப்பறை கற்பித்தலுக்கும் தொலைநோக்கு முறைமையிலான கற்பித்தலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன தொலைநோக்கு கல்வி முறைமை மாணவர்களுக்கு முழுமையான கற்றலை வழங்காது சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பாடசாலைகளை கட்டமாக திறக்க தீர்மானித்துள்ளோம் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்கு உடன் பார்க்க வேண்டுமா அப்போது கீழே இருக்கும் வெல் பாட்டினை க்ளிக்